இன்றைய உலகளவில் முக்கியமான மொழியாக உலகளவில் இருக்கக்கூடிய மொழியாக இருப்பதற்கு காரணம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது வந்து ஆங்கிலம் வந்து அது முன்னெடுத்து போனது தான். இலக்கியம் மற்ற மரபுகளை தாண்டி அது போகிறதுக்கு காரணம் அறிவியல். அந்த வகையில் நம்முடைய தாய்மொழியான தமிழும் மேலே நல்லா போகணும் அப்படின்னா இலக்கியம் மற்ற சங்கம் அப்படின்ட்டு பல பல இது எல்லாம் பெருமைகள் இருந்தாலும் அதை தாண்டி முன்னால் போகணும்னா அறிவியல் முன்னெடுக்கப்படணும் ஒன்று. இரண்டாவதாக இப்போ வளரும் காலகட்டங்களில் புதிதாக கல்விகளுக்கு நிறைய கற்றுக்கொள்கிறாங்க. அந்த கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அறிவியல் அதுவும் விண்வெளி சார்ந்த அறிவியல் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அது மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட் வந்து அது நிறைய பொறுக்க முடியும். அது பல வகையில் ஒன்று வந்து மனிதன் இப்போ மனிதனாக இருக்கிறான் அப்படின்னா கூட எ தியரி டெல்ஸ் வென் ஹி ஸ்டார்டட் லுக்கிங் அப் ஓகே வென் ஹி ஸ்டார்டிங் லுக்கிங் அப் ப்ராப்ளி வித் ஆப் ஒரு பயத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு ஆச்சரியத்தில் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஒரு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருக்கலாம். இந்த வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மனிதர்கள் விண்ணை பார்த்ததும் விண்ணில் இருக்கக்கூடிய நிலவு மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதனுடைய போக்கு இதையெல்லாம் பார்த்து பயந்து அப்புறம் வியந்து அப்புறம் அதற்கான வினாக்களை கொடுத்து அந்த விடைகளை வரும்பொழுது தான் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியில் மற்ற மிருகங்களை தாண்டி மனிதன் இப்போ இருக்கிற வருவதற்கு காரணமாக இருந்தது விண்வெளியை பார்த்து விண்ணை பார்த்து வியந்த மனிதனுடைய அந்த நடைப்பயணமும் அவனுடைய அறிவு பயணமும் அந்த அறிவு பற்றி நான் பேசுகிற கேட்குறீங்களா அறியப்பட்டு லிசன்மே கேட்குது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளம் வயது வரும்பொழுது மாணவர்கள் மாற்றுகளாக தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஜென்ரேஷன் ஜெனரேஷன் வரும் பொழுது அந்த மாணவர்களும் புதிதாக மின்னந்த தலைமுறையினுடைய அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளத்து மேலே அவங்க மேலே மேலே வரும்பொழுதுதான் மனிதர்களும் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனால் இதில் சின்ன சின்ன சரிவுகளும் சில இடத்துல நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில்னா எல்லாம் மூன்று நாளைக்கு முன்னால் கூட ஈரோட்டில் ஒரு பெரிய கல்லூரி கிட்டத்தட்ட 2000 மாணவிகள் அதாவது அந்த வருஷம் இந்த வருஷம் தான் தேர்ந்திருக்காங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்குவாங்க அநேகமாக பிஷப்க்கு பிறகு நடந்திருக்கலாம். அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் அந்த 2000 மாணவிகள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசிட்டு நீங்கள் வந்து ஆசிரியர்கள் பார்த்த அப்படியே சொல்கிறது அப்படியே கேட்காம அவங்க சொல்றதை புரிஞ்சு அதில் புரியாததை நீங்கள் கேள்வியாக கேட்கணும் அதுவும் ஒரு கல்வியினுடைய ஒரு தளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேள்வி அப்படின்னா அப்போ கேட்ட கேள்வியில் ஒன்று எனக்கு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா இதை பற்றி நிறைய நானே பேசியிருக்கிறேன். இருந்தாலும் எங்கிட்டவே அந்த கேள்வி வரும் பொழுது எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு ஐயா நீங்க இவ்வளவு செயற்கைக்கோள் விடுறீங்க நிலவுக்கு போயிடுச்சு செவ்வாய்க்கு போயிடுச்சு இருந்தாலும் உங்களுடைய செயற்கைக்கோள்கள் திருநள்ளாருக்கு மேல வரும்பொழுது ஏன் அது செயல்படுத்துது அப்படின்னு அந்த கேள்விக்கு அந்த குழந்தை கேட்கும் பொழுது எனக்கு உடனே பயிர் இருந்துச்சுன்னா இதை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சொன்னது அது சேரல ஆனால் இப்படி ஒன்று அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அந்த குழந்தைய கேட்குறாங்க அப்படிங்கிற பொழுது உண்மையிலே அது 2 வகுப்பு படிச்ச குழந்தை கேட்குதுன்னா ஏற்கனவே பொழுது அந்த பெண்ணினுடைய பாடப்புத்தகத்தில் இருந்ததாக சொல்லுது. அது எவ்வளோ பெரிய தவறு எனக்கு புரியலை. ஏன்னா இந்த அரசாங்க பாடப்புத்தகம் இல்லை. ஆனால் இப்போ பள்ளிகள் கூட அட்டானமஸ் மாதிரி கொடுக்குறாங்க சிலபஸ் ஃபார்ம் பண்ணி அந்த சிலபஸை தாண்டி அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதில் ஸ்பேஸை பற்றியும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லி பாடப்புத்தகங்கள் வந்திருக்கு. ஆக ஸ்பேஸை பற்றி சொல்கிறாங்க அப்போ வகுப்பாசிரியர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இது என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கும் பொழுது அவங்க நெட்டில் பார்த்ததாகவும் நாசா அறிவியலாளர்கள் சொன்னதாக சொல்லி திருநள்ளாருக்கு மேலே வரும் பொழுது இந்த செயற்கைக்கோள் செயல்படுத்துது அப்படின்னு சொல்றதாங்க. இதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே
எப்படி பள்ளிக்கூடத்தில் இது மாதிரியான ஒரு செயல் போய் சேர்ந்துச்சு, எப்படி ஒரு கல்வியுடைய மாறுவது போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சொல்லியிருக்கு. அது வந்து கல்வியாளர்களிடையே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. கல்விங்கிற பேர்ல எப்படி இது மாதிரியான ஒன்று உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இது மாதிரியான சிம்போசியம் வரும் பொழுது நம்ம புதுசுதா சொல்றோம், இதை தாண்டி குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் கல்வியாளர்கள் குழந்தைகளுக்கு செலுத்தும் பொழுதும் அது வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒன்றை வந்து கேட்பது சரியா இருக்காது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையும் கடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் அந்த வகையில் இந்த 3 நாள் சிம்போசியம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக முன்னெடுத்து செல்லும் பொழுது இது ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஸ்டீவன் டாக்கின்ஸுடைய அவருடைய கடைசி புத்தகத்திலும் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் கல்வி அப்படிங்கிற பொழுது எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும், லிட்ரஸி இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா. எல்லாருக்கும் லிட்ரஸி இருக்கணும், அவங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி, அது விவசாயமாக இருக்கலாம், ஒரு எந்த துறைக்கு போனாலும் கூட அவர்களுக்கு வியாபாரமாக இருக்கலாம், எந்த துறைக்கு போனாலும் அவர்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், லிட்ரஸி அப்படின்னு. அது மெல்ல மெல்ல தாண்டி வந்து சமீப காலமாக கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீ எந்த தொழில் இருந்தாலும் மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த தொழிலுக்கு போனாலும் கூட அவர்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கணும் அப்படிங்கிற வந்துச்சு. இதை தாண்டி இனிமேல சயின்ஸ் லிட்ரஸி, சயின்ஸ் லிட்ரஸி அப்படிங்கிறத வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்னது ஒரு சின்ன அறிகுறி தான், அதாவது திருநள்ளாறு அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிகுறி தான், அதையும் கூட உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து ஆராய்ச்சி நானே பண்ணியிருக்கேன். பண்ணி பார்த்தது என்ன, வேனாரல் பெட் அப்படிங்கிற அப்படி இந்த சவுத் கர்நாடிக் கனாங்கே அப்படிப்பாங்க, செயற்கைக்கோள்கள் அது அதுக்கு மேலே போகும்பொழுது அது சில மாற்றங்கள் போகல. இப்போ ஒரு முதல்ல சொன்னாங்க இல்லையா, அது பரவலாக போயிடுச்சு, அது கல்விப்பொருட்களுக்கே போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பரவலாக வந்துட்டு இருக்கு. அப்போ வரும்பொழுது மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த லிட்ரஸி, நெட் லிட்ரஸி பியாண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி, சயின்ஸ் லிட்ரஸி அப்படிமாங்க. ஏன்னா நீயார் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அது சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்குமான்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம், அந்த தளங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது விண்வெளி நினைக்கிறேன். ஏன்னா மதுவே சொன்ன மாதிரி மனித குலமே விண்ணை பார்த்து வியந்து கேட்ட கேள்விகள் தான் அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கு மேலே இதாச்சு, அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய அதில் பல மாற்றங்கள் வரலாம். இப்போ கூட சமீபத்தில் கூட தெரியும், 60களிலும் 70களிலும் நிலவுக்கு போன அமெரிக்கா அதை மறந்துருந்தாங்க. இப்போ திரும்ப 4 கால் பட்சத்தில் நிலவுக்கு மனிதன் பெரிய அளவில் போகணும், மனிதர்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒன்று சிறப்பாக போகுது. அதில் ஒரு முத்தாய்ப்பாக சமீபத்தில் நம்முடைய பிரதம மந்திரியும் அமெரிக்க ஜனாதிபதியும் கையெழுத்திட்ட ஒரு புரிந்து பிரபத்தில் ஆர்டிமிஸ் நிலவுக்கு அமைப்பினுடைய பயணத்திற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போகிறாங்க. அதற்கு முத்தாய்ப்பாக இருந்தது நம்முடைய சந்திரயான் 1 வந்து திரும்ப திரும்ப நிலவில் போய் பார்த்து இறங்கி கண்டுமணி எடுத்துட்டு வந்து நிலவில் நிலவில் எந்த வளங்கள் அதிகமாக பெருசாக இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில நம்முடைய சந்திரயான் நாம் அனுப்பிச்சு நம்முடைய பல கருவிகளும் ரிமோஷன்ஸின் உரையாட்ட பார்க்கும் பொழுது நிலவின் துருவப்பகுதிகளில் நீர்வளம் இருப்பதை நம்ம சரியாக சொல்ல முடிஞ்சது. இப்போ அதன் பின்புறமாக அதுக்கு பின்னால் முன்னொரு காலம் அமெரிக்காவும் அதை உறுதி செஞ்சது. இப்போ திரும்ப உலகம் நிலவுக்கு போவதற்கான பயணங்களை பெரும் திட்டங்களாக எடுத்து முன்னெடுத்து வச்சிருக்கு. அதில் இந்தியாவும் சமபங்களிப்பதற்கான வாய்ப்பு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வருது. அந்த வகையில் இந்தியர்களுக்கு
இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ஸ்பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளில் வந்து நாம் சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களிலேயே இது மாதிரியான புரிதல்களும் அறிவுகளும் அவங்களுக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வகையில் பிஷப் பேப்பர் கல்லூரிகள் இன்றைக்கு 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சிம்போசியம், இதில் வந்து பல பல தலைப்புகளில் ஒவ்வொருத்தரும் பேசுவது, தமிழ் அறிஞர்கள் அவங்க வந்து பேசுறது, தமிழ் அறிவியல் அறிஞர்கள் வந்து பேசுறது மிகவும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நான் பங்கெடுக்காட்டியும் கண்டிப்பாக சிறப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் திருச்சிக்கு நான் வருவேன். ஏன்னா சயின்ஸ் வந்து எப்படி பள்ளிக்கூடங்கள் இருந்து நான் எப்படி கொண்டு கொண்டு போக முடியும்? தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்து திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இது மாதிரியான வாய்ப்பு, ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பயணம் சிறப்பாக இருந்தாங்கன்னா அவனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறமோ, செஸ்ஸில் சிறப்பான பயணத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறமோ, வால்மீன் தேவையில் வாய்ப்பு கொடுக்குறமோ, அதே மாதிரி அறிவியலுக்கும் இதுதான் வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்போ இதில் கலந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் அறிவியல் நோக்கி அவங்களுடைய ஆர்வத்தை இன்னும் தூண்டுவதாக இந்த சிம்போசியம் விளங்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் இதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நிலவு அந்த நிலவிலேயே நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது, இப்போ ஜென் சொற்களுக்கு வந்து பல ஒளிவாட்டுகளுக்காக கூடிய விளைவுகளையும் அங்கே பூமியை எடுத்த எக்ஸோ பிளானட்ஸ் பல ஆயிரத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் வீடு இருக்கலாமா? அதை தாண்டி அங்கே நீர் இருக்குதா? அங்கே உயிர் உருவாவதற்கான நிலை இருக்குதா அப்படிங்கிற பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உருவாகிட்டு இருக்கு. அதில் வரக்கூடிய தரவுகளையும் கூட மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி நிறைய காமர்ஸ் பார்த்துக்கிறது அது மாதிரி நிறைய இருக்கு. இரவு நிலவை, இரவு வானத்தை, இரவு விண்வெளியை அவர்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பல நிகழ்வுகள், ஜீரோ ஷேடோ எஃபெக்ட் அப்படி நிறைய போறீங்க. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அறிவியல் நோக்கிய ஒரு ஆவலை உருவாக்கி அதை வந்து அதை முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்பை உருவாக்க நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று இலக்கிய கல்லூரிகளில் நடக்கக்கூடிய விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்போசியம் சிறப்பாக போகணும். இன்னும் நிறைய அறிவியல் படங்கள் மூலம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த சிம்போசியத்தை வெற்றி சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறுகிறேன்.